ஆனா இன்னொரு கேள்வி கேக்குறேங்க, பொண்ணுங்க நாங்கெல்லாம் இப்ப லவ் பண்ணோம்னு வைங்களேன், லவ்வரை ஒருவேளை நார்மலா ஃப்ரெண்ட் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்களேன், எங்களோட பாய் ஃப்ரெண்ட, இன்னொன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களோட ஹஸ்பண்ட, நாங்கெல்லாம் எங்க போனாலும் கூட்டிகிட்டே போவோம். ஏன்னா நீங்க எல்லாம் எங்க கூட இருந்தாதான் நாங்கெல்லாம் செக்யூரா ஃபீல் பண்றோம். நீங்க மட்டும் ஏன் எங்களை எல்லாம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? நீங்க பசங்களை கூட்டு போனா செக்யூரா ஃபீல் பண்றீங்க, ஆம்பளைங்க நாங்க தானே செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு நாய் மாதிரி கஷ்டப்பட்டு நடக்கிறோம். எதுக்கு பின்னாடியே போறீங்க? உங்களை வர சொல்றமா? நாங்க இந்த பொண்ணு தான் ஜொலிச்சு கூட்டு போறோம். நீங்க தான் எங்க புருஷன் உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு போறோம். அப்பதான் எங்களை வேற யாரும் சைட் அடிக்க மாட்டாங்க. அதே போலதான் நாங்க பொண்டாட்டிங்கிறதுனால கூடவே வர்றோம். ஆமா, நீங்க வந்துட்டாலும் உண்மையா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னதான் நீங்க அப்படி உழைக்கிறோம் இப்படி உழைக்கிறோம்னு சொன்னாலும் படிப்பு அப்படிங்கிற ஒண்ணு மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. எப்பவுமே படிக்கிறதுல பொண்ணுங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட். நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ற எல்லா பெண்களும் அப்படியே பாத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆண் நீங்க படிக்கிறதுல மட்டுமா ஃபர்ஸ்ட்? எங்களை மாதிரி அப்பாவி பசங்கள்ட்ட நடிக்கிறதுலயும் நீங்க தரமா ஃபர்ஸ்ட்? பூரா பிராடுத்தனம் பண்ணி ஏமாத்திட்டாலே. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. டெய்லி காதலனுக்காகவோ கணவனுக்காகவோ வாட்ஸ்அப்ல அப்ப 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 லவ் ஸ்டேட்டஸ் மாத்துறது யாரு? பொண்ணுங்க. நாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க மாத்தல, அப்புறம் காதலுங்கிற பேர்ல வாக்கப்பட போற புருஷனே அப்பப்ப மாத்திக்கிட்டு இருக்கீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க எப்படி பேசினாலும் பெண்களை குறைதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க இருக்கிற நரியில அங்க பாருங்க ஒரு கிள நரி, இங்க பாருங்க ஒரு குள்ள நரி, அந்த நரி இன்னொரு நரி எங்க போனுச்சுன்னு தெரியல. அது பாவம் இந்த இதெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கமே சோகத்துல உட்காந்துருக்கோம். தெரியும் போதெல்லாம் வாசிக்காதரா. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லு, இவங்க எல்லாரையும் பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, என்னெல்லாம் பொண்ணே பார்க்க வரலங்க? ஏமா, நானே போய் மாப்பிள்ளை பாட்டு வந்துட்டேன். உங்க அத்தை பையன் தானே? ஆமா, வரலாற மாத்தி அமைப்பமே சொல்லிட்டு நானே மாப்பிள்ள பாட்டு வந்துட்டேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி திருவிழா எல்லாம் நடக்குது இல்ல, இந்த திருவிழாக்கெல்லாம் பசங்க பாதி பேர் இங்க வந்து கீழே உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல அண்ணன் ஒரு விஷயம் சொன்னே எல்லாரும் என்ன கை திரு அப்பா சாமி, இவங்க எல்லாரும் முரட்டு சிங்கிள் சாமா, நல்லா கவர் பண்ணி எடுங்க. யாருக்கிட்டயும் உண்மையாவே சொல்றேன், முரட்டு சிங்கிள்னு சொல்ற பசங்களை மட்டும் பொண்ணுங்களா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா சிங்கிள்னு சொல்றவன நம்பிடலாம், கமிட்டட்னு சொல்றவன கூட நம்பிடலாம், ஆட பிரேக்அப் ஆயிடுச்சு இனிமே நான் லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்றவன கூட நம்பிடலாம். ஏன்னா சிங்கிள்னு சொல்றவன் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, சிங்கிளாவே தான் சுத்திட்டு இருப்பான். கமிட் ஆனவன் அவன் ஏன்டா கமிட் ஆனா நினைச்சு சுத்திட்டு இருப்பான். சரி, பிரேக்அப் ஆனவே இனி லவ்வே வேணாம்னு சுத்திட்டு இருப்பான். ஆனா இந்த முரட்டு சிங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை தெருவுல இருக்கிற பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். அதனாலதான் மதன் முரட்டு சிங்கிள் முரட்டு சிங்கிள் சொல்றாங்க. முரட்டு சிங்கிளுக்கு அர்த்தம் எங்களுக்கு தெரியவே தெரியாத, ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன். சரி, எங்க ஊர்ல இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு பொண்ணு பார்க்க 100 பேர் 200 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, என்னெல்லாம் பொண்ணு பார்க்க 100 பேர் 200 பேர் வந்தது இல்லங்க. ஒரு நாள் என் வீட்டை தேடி ஒவ்வொரு நாளும் 100 லவ் லெட்டர் வந்து குவியும். ஏன்னா நீங்க போஸ்ட் மாஸ்டர்ல எங்க 100 லவ் லெட்டர் எனக்கே வருங்க. ஆமாமா, நீ போஸ்ட் மாஸ்டர் எல்லா லெட்டரும் உனக்கு தான் வரும். எனக்கே வரும்னா எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வரும். ஓ, வேலை செய்தான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு நாளைக்கு
அப்பனா உங்க ஊர நினைச்சு பார்த்தா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாரு. அப்படிலாம் நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க. ஆனா உண்மையாவே நடுவுரிலே இந்த மாதிரி திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு எங்க ஊர்ல. எங்க ஊர் திருவிழால விளக்கு பூஜை வைப்பாங்க. ஆமா, விளக்கு பூஜைனா இந்த மாதிரி கரண்ட்ல எரியற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. வெறும் அந்த மண் விளக்கு இருக்கு இல்லையா, அதுல எண்ணெய் வச்சு திரி வச்சு அதுல தீபம் ஏத்தி வைக்கிறதா விளக்கு பூஜை. ஓகே, இந்த மாதிரி கரண்ட்ல எரியற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப நான் விளக்கு பூஜையில கலந்துக்க போனேன். எரியுது இங்க ஆஃப் ஆயிடுச்சு. அதான் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரியுமே எங்களுக்கு, பவர் கட். அப்படி எல்லாம் நடுவுல இப்படி எல்லா கரண்ட் லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சா, அப்படியே விளக்கோட ஒளி நான் விளக்கோட ஒளி. எப்பவுமே ஒரு அழகான பொண்ணு ஒரு இடத்துல இருந்தான்னு வைங்களேன், ஒரு அழகான பொண்ணு ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வயசு பசங்களுக்கு வேலை இருக்கும். ஆமா, நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் பாருங்க, என்ன கிராஸ் பண்ணி ரெண்டு பேர் போனாங்க. எதுக்கு? அதான் வேற சகிக்காம அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே பாத்துட்டே போனாங்க. அப்படியே பாத்துட்டே போகும்போது ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், மச்சான் அந்த இடத்துல நான் இருக்கேன்ல விளக்கோட ஒளி நான். அப்படி அப்படி அந்த காம்பினேஷனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் அங்க பாருடா ஒளியிலே தெரிவது தேவதையா நிறைவாக ஒரு வணக்கத்தை சொல்லி நீலவேணி கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க.
அவங்க உங்க தாத்தா கல்யாணம் நினைச்சா, அப்பா கல்யாணம் நினைச்சா, உங்களுக்கு கல்யாணம் நினைச்சு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, உங்க பேரன் பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. கல்யாண வாழ்க்கை கஷ்டமா இருந்தா எதுக்கு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு ஒரு நல்ல கேள்வியை நிறைவா கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் ஒருத்த ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு, அவன் கொண்டு போய் விநாயகர் சிலையில அப்படி கைய வச்சிருக்காங்க, ஒத்த விரல விட்டுருக்கான், அதுல இவ்வளவு பெரிய தேள் வந்து கடிச்சு பிடிச்சி கடிச்ச உடனேயே படக்குன்னு எடுத்துட்டான். அதை மஞ்சனாத மாதிரி ஒரு ஆம்பளை பார்த்தான், என்னடா கைய வச்சோட்டே எடுத்துட்டியா என்னடா இருந்துச்சு. இவன் நினைச்சான், நம்மள மாதிரி அவனுக்கு கடிக்கட்டும்னு சொன்னா பிள்ளையார் மேல இப்படி கைய வச்சேனா பூ வாசமா அடிக்குதுடா அப்படின்னா, அப்படியே அடிக்குது அப்படின்னு மஞ்சனாத மாதிரி ஒரு ஆளு போய் அதே மாதிரி கைய வச்சான், மறுபடியும் அந்த தேள் கொட்டுச்சு. இவனும் வந்தான், அந்த தேல் கட்டிய பொறுத்துக்கிட்டே அபுசாரு மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொன்னான், என்னடா நீயும் கையை எடுத்துட்ட, பூ வாசம் அடிக்குதுடா. உடனே அபுசாரு போய் வச்சு பார்த்தாரு, அவருக்கு தேல் கொட்டுச்சு, அவரும் வெளியில சொல்லலை. அதே மாதிரி கல்யாண ஆம்பளையாளுக்கு பூரா ஒவ்வொரு பொண்டாட்டியும் தேல் கொட்டுற மாதிரி கொத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா அர்த்தம், மவனை நான் கஷ்டப்படுற மாதிரி நீயும் கஷ்டப்பட முடியே. அதனால தான் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இதுல மூணு முடிச்சு போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா ஆண்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அழகான கேள்வியே ஆறு பேச்சாளர் பெருமக்களும் அழகாவே பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா பாருங்களேன், பெண்களை மட்டும் எவ்வளவு நம்ம கேவலப்படுத்தி திட்டி திட்டி பேசினாலும் ஆண்களும் கைத்தட்டுவாங்க, அதை பெண் இனங்களும் ஏத்துக்கொள்வாங்க. எவ்வளவு திட்டினாலும் சரி, ஏன் அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாருங்க, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா எந்த சமுதாயத்திலயும் ஆண் மகனை குறை சொல்லவே மாட்டாங்க. பொண்ணதான் மலடி மலடி, அவளுக்கு பிள்ளையே இல்லைன்னு சமுதாயத்தில் திட்டுவாங்க, தவிர ஆண்கள் ஒருபோது குறை சொல்லவே மாட்டாங்க. கல்யாணம் ஆகி கணவன் இறந்துட்டா அந்த பொண்ணுக்கு விதவைங்கிற படத்தை சூட்டி இந்த சமுதாயம் அழகு பார்க்கும். ஆனா இதே ஆண் மகனுக்கு ஒரு மனைவி இறந்துட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு பட்டம் சூட்டி இந்த சமுதாயம் அழகு பார்க்குதா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னும் காதல் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு விதிதான், அன்பின் விதி வச்சுக்கோங்களேன். அந்த காதல்ல கூட ஆம்பளை பையன் தோத்து போயிட்டா, மச்சான் அவன் கழுத்து விட்டு போயிட்டாடா, நல்லாவா இருக்க மாட்டாடா அப்படின்னு ரெண்டு கட்டிங்க போட்டு அவன் பட்டு சந்தோஷமா வந்துட்டு போவான். இதே ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளைய காதலிச்சு ஏமாந்து வாழ்க்கையில ஏமாந்தா பெத்த தாயி கூட பிறந்த அக்கா தங்கச்சி நல்ல தோழின்னு சொல்றவள்கிட்ட கூட நான் காதலில் தோத்து விட்டேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தவிக்கிறது யாருன்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் மட்டும்தான். இப்போ சமூகத்துல இத்தனை இன்னல்கள் இருக்குதே, ஆண்களுக்கு ஒரு விதி பெண்களுக்கு ஒரு விதி வச்சிருக்கமே, அந்த காதல்ல கூட பொது உடைமை இருக்கு, ஆனா கஷ்டம் மட்டும் கன்னிகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா, காதல் என்பது பொது உடைமை கஷ்டம் மட்டும் தானே கன்னி உடைமை. அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பொறக்க முடியுமா? அதை எப்போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? பதிவு பண்ணி திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷமா சங்கடமான நல்ல ஒரு பதில தீர்ப்பா சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உண்மையான கதை தான், ஒரு யூடியூப்ல பார்த்த விஷயத்தை தான் இங்க பதிவு பண்றேன். மெரினா கடற்கரையில இப்ப நீங்க போய் எப்போ வந்தாலும் பார்க்கலாம் அவங்களை. ரெண்டு கண்களுமே தெரியாதவர்கள், கணவனுக்கும் கண்ணு தெரியாது மனைவிக்கும் கண்கள் தெரியாது, ரெண்டு பேருமே மெரினா கடற்கரையில ஏதோ மத்தவங்க கொடுக்கிற காசை ஒன்னு ரெண்டு சேர்த்து வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய அற்புதமான தம்பதிகள் மெரினா பீச்ல இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்களா இல்லையா பசங்களா இல்லையான்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு தெரியுது. அவங்களுக்கு பையனும் இருக்கா பொண்ணு இருக்கா? பையன் வந்து பெத்தவங்களை பார்க்கவே இல்லை, பொண்ணு வாக்கப்பட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டா. இவருக்கு ரெண்டு கண்களும் தெரியாது, ரெண்டு கண்களுமே தெரியாம இருக்கும் பொழுது கண்ட இடத்துல பிச்சை எடுத்து பிழைக்கிறீங்களே, என் வீட்டுக்கு வாங்கப்பா நான் உங்களை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கா. மக கூப்பிட்டப்ப கூட அவர் சொல்லியிருக்காரு, அம்மா பெத்த தாயும் தகப்பனும் வந்திருக்காங்க வசதி இல்லாம தவிக்கிறாங்களேன்னு, ஒரு பெத்த பொண்ணு நீ வந்து என்னை பார்த்து ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பாடு போடலாம், அப்ப யாரும் உங்க வீட்டில் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஓவி ஏன்பா என்ன அவசரம், உன் வீட்டுல வந்து நான் உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா பிள்ளைய கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம பாரு, வந்து வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கக்கூடிய கொழுந்தனாரு நாத்தனார்லேருந்து அத்தனை பேரும் எங்களை சுடு சொல்லால சொல்லி எங்களை வீசுவாங்க, அதனால நான் உன் வீட்டுக்கு வரலாமா? நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு சொல்லி அந்த கணவன் மனைவியும் இரண்டு கண்கள் தெரியாட்டியும் மெரினா பீச்ல பிச்சை எடுக்கும் பொழுது நல்ல மனம் படைத்த ஒருவர் சொன்னாரா, கண்ணு தெரியாதுல்ல எனக்கு, என் மனைவிக்கும் கண்ணு தெரியாது,
ana iravu velaiyila pichai edukuravanga enga paduthirupanga edha chatrathla paduthukidupanga kadaikari orathla paduthirupanga andha manidhar sonnara eppozhume indha merina beach la night nerathila உங்க பொம்பளையால படுத்திருந்தாங்கன்னா கண்ட காலி பயலுக்கு வந்து உங்க பொண்டாட்டிக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதனால இந்த பகுதி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பகுதி. அதனால் ஆயிரம் விளக்கு பகுதிக்கு போங்க. உங்களை போல ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. உங்களுக்கு பாதுகாப்பான இடம் அதுதான் அப்படின்னு அவங்களுக்கு இடத்தை காமிச்சிருக்காங்க போயிருக்காங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு ரெண்டு கண்கள் தெரியலங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த ஆண்மகனுக்கு கண்களும் தெரியவில்லை. அவருக்கு அடிக்கடி நரம்பு தளர்ச்சி வந்து அந்த காக்கா வளர்ப்பு மாதிரி வரும். பாதுகாப்பே இல்லாத அவருக்கு கண்களும் தெரியல, மனைவிக்கும் கண்களும் தெரியல. அப்ப மக வீட்டுக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டப்ப அந்த மனுஷன் சொன்னது என்ன தெரியுமா, நான் நல்ல மனுஷனா இருந்து உன் வீட்டுக்கு வந்தா கூட பரவாயில்லம்மா, எனக்கே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் மனைவி தான் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா, இதே உன் வீட்டுக்கு வந்து நான் அசிங்கப்படுத்தினேன்னா உன் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பொறுத்துக்குவாங்களா, என் மனைவி ஒரு ஆளே எனக்கு போதும். கடைசியில அவர் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு ஆதரவே இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்கள் இருவருக்கும் கண்களே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கடைசி வரை உற்ற துணையாக, எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து என் மனைவி காப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார்னா ஆதரவே இல்லாதவர்களுக்கு கூட ஆதரவு கொடுத்து ஒரு வாழ்வில் வெளிச்சம் காட்ட முடியும் என்று சொன்னால் அது மனைவி என்ற உறவால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை வைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மூன்று முடிச்சு போட்ட பிறகு விளங்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தீர்ப்பினை வழங்கி எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொடுத்து எங்களுக்கு உபயம் செய்த மடவாமேடு ஸ்ரீ குட்டியாண்டவர் டிராக்டர் உரிமையாளர்கள் ஸ்ரீ விஜய் அண்ட் பிரதர்ஸ் அவர்களுக்கு மீண்டும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி